வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா, பைக் சர்வீஸ் விட்டுருந்தான் மார்னிங்கே அதை மோட்டர் வாக்கிங் பண்ணி எடுத்துருக்கலாம். ஏன்னா நான் கேக்ஷன் கேமரா மறந்துட்டேன், அதே மாதிரி ஹெல்மெட் எடுத்துகிட்டு போய் கடையில் வச்சுட்டேன், என்னால் எடுக்க முடியல. அதே மாதிரி மோட்டர் வாக்கிங் செட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா மைக்கு தனியாக எடுத்து வேறு ஒரு மைக் செட் பண்ணணும், அதே மாதிரி ஆக்ஷன் கேமரா செட் பண்ணுறது ஒரு இது இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் ஆகும், டைம் ஆகிடுச்சுன்னு சரி 9:30 விட்டால் அவங்க 5 o'clock இல்லை 6 o'clock உள்ள கொடுத்துருவேன். சும்மா ஜென்ரல் சர்வீஸ் தான், ஆனால் ஆயில் சேஞ்சிங்க, ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்டர் அந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணுவாங்க, வேறு எதுவும் இல்லை. இப்போ ஃபோன் அடித்தாங்க, பைக் ரெடி ஆகிடுச்சின்னு. மணி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணி ஒரு 4 o'clock ஆகுது. இப்போ போய் எடுக்கலான்னு போகிறேன், அப்படியே போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். என்னடா இவ்வளோ பிரைட்டாக இருக்குது, இருட்டில் இடத்துல இவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். காரணம் இந்த ஒரு ஃபாக் லைட்டு, ஏன்னா ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கினா அது கூட கிடச்சிது, அவங்க வச்சு கொடுத்தாங்க. இது தனியாக உடச்சிக்கிச்சா இப்போ, அதனால் இதை எடுத்து சரி லைட் செட்டிங் பண்ணி இதை எடுக்கலாம், இனிமேல் வர வீடியோக்கெலாம் இதை வச்சு பண்ணலாம்னு யோசிக்கிறேன். இது நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இதை வச்சே பண்ணலாம். ஓகேவா? இப்போ வர நேரம் மோட்டர் வாக்கிங் பண்ணுவோம், இல்லை உங்களுக்கு ஷோரூம் போயிட்டே காட்டுறேன் டேரெக்டாக. ஓகேவா? வாங்க வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஷோரூம்லேருந்து பைக் எடுத்தாச்சு. எனக்கு இப்போ பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஷோரூம்லேருந்து போகிற வழியெல்லாம் சரியான மழை, சரியான சேறு. இதோ பார்த்தீங்களா, இப்போ கூட பார்ப்பீங்க சைடில் சேறு, இதுக்கப்புறம் வரதான் பெரிய சேறு. இந்த சேத்துல வண்டி ஏற்றவும் கூடாது, வண்டி வழுக்கவும் கூடாது. ஆனால் நான் காலம் வைக்கக்கூடாதுன்னு பார்த்தேன், ஆனால் கரெக்டாக நின்றுடுச்சு. போன ஸ்பீட் நின்றுச்சு, கரெக்டாக காலையும் வச்சுட்டேன், ஃபுல்லாக சேறு. சேவிஸ் வாட்டர் சர்வீஸ் விட்டு எல்லாம் செயின் லூப்லாம் பண்ண பிறகு இந்த பிரச்சனையான்னு யோசித்தா, சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம். போனால் பார்த்தா இன்னும் பெரிய சேறு, ஆனால் நல்லா மாட்டி வழுக்கிற மாதிரியான சேறு. சரி இன்றைக்கி வண்டியை திருப்பி நம்ம வீட்டில் போயிட்டு கரணும்னு தான் நினச்சேன். பரவாயில்ல, அந்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக பொறுமையாக ஓட்டிகிட்டு போனதால் நான் வேகமாக போயிருந்தால் இது ஈஸியாக சேறு அடிச்சிருக்கும், அதே மாதிரி வழிக்கும் விட்டுருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா அந்த சைடு போனால் பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு, ஆனால் தான் இப்படி எடுத்து இந்த லெஃப்ட் சைடு எடுத்து போயிடலாம் தான் இப்படி வந்தோம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லெஃப்ட்டில் கொஞ்சம் பாலம் கட்டுறாங்களா, இது என்ன ஒரு 3 months கட்டிட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து. ஆமாம், கொரோனா டைம் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன், இன்னும் கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த சைடு வேறு போலீஸ் பிடிக்கிறாங்களா? சரியாக அந்த சைடு போய்கிட்டு கூட்டமாக இருக்கிற டைமில் அங்கேயே பிடிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் சொல்லிட்டு தான் இந்த ஷார்ட்கட் வழியாக இந்த வழியாக போயிட்டுருக்கேன். அதை பாருங்கள் எப்படி சறுக்குதுன்னு என் நேரம். சரி மறுபடியும் போனால் இங்கே ஒரு சேரு. சரி இப்படியாவது போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டா வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் எந்தளவுக்கு சேரு இருக்குன்னு. போயிட்டே கொஞ்சம் தூரம் போயிட்டேன், நல்லா போன பிறகு கரெக்டாக அந்த சைடு போகிறேன் கார்னருங்களேன். கரெக்டாக நான் திருப்பின ஆரம்பத்தில் ஒரு காரக்காரன் வருவான், வந்துட்டான். வந்தோடனே சரி அந்த சைடு திரும்ப பார்த்தா அந்த தகரம் போட்டு நான் இந்த ஜெல்லி போடுறதால திரும்ப முடியல, நேராக போயிட்டாச்சு. இப்போ அவ்வளோதான், நேராக போயிட்டு நான் இதோட விலாக் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நேராக நான் வீட்டில் போய்ட்டு அதை கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட மைக் அடாப்டர் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக தான், நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். பாய். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வண்டி சர்வீஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுக்கிற டைம் கரெக்டாக ஒரு 4 o'clock 3:30 சொன்னாங்க, நான் வண்டியும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சு எல்லாமே கெடுத்து உங்களை காட்டுறேன் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் காட்டுறேன். சரியான இது சரி தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா உங்களுக்கு? தெரியும் நினைக்கிறேன். சேர் அடிச்சு இப்போ நான் என்னென்னா, இவங்க வந்து இங்கே மேலே ஒரு ஆயில் மாதிரி இது பண்ணுறாங்க. அப்போ நான் இதை இப்போ ஃபுல்லாக நான் இதை துடைக்கணும், இந்த இது ஆயிலை ஃபுல்லாக துடைச்சிட்டு. ஏன்னா இப்போ நான் அப்படியே விட்டால் டஸ்ட்டு ஈஸியாக படிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நான் கடைசியாக உங்களுக்கு பில் ஆட் பண்ணுறேன் எவ்வளோ வந்திருக்குன்னு. மற்றபடி பார்த்தீங்கன்னா, வண்டியில் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறாங்க, இந்த கேப் சேஞ்ச் பண்ணுறாங்க, இன்ஜின் ஆயில் கேப் சேஞ்ச் பண்ணுறாங்க, மொத்தம் வாட்டர் சர்வீஸு, அப்புறம் ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்டர் க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க, பிரேக் பேட்ஸை க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. மற்றபடி நான் வண்டி எடுத்து வந்து 3 தாட்டி ரெடிட்டர் ஓடிச்சு. எனக்கு வேறு எதுவும் பெருசாக அந்த தாட்டி செலவு வரல, அடுத்த தாட்டி உங்களுக்கு வரும். ஏன்னா இப்போ நான் எடுத்துகிட்டு ஒரு 9 months இருக்கும் கரெக்டாக சர்வீஸ் விட்டு. இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அடுத்த சர்வீஸிங் விடும்போது எல்லாமே மாற்றி ஆகணும். ஏன்னா இப்போயே ஒரு 40% தேஞ்சிடுச்சு, நீங்கள் அடுத்த சர்வீஸ் விடும்போது 100% பிரேக் எல்லாம் தேஞ்சிடும், நீங்கள் அடுத்ததே கூறுறது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சர்வீஸ் காஸ்ட் வரும்னு, 400 வந்துச்சு. டோட்டலாக பில் பார்த்தீங்கன்னா 1395 rupees வந்துச்சு. எனக்கு இதில் ஒரே இதுனால் 400 இதுதான் வந்துச்சு. ஏன்னா பெரிய செலவு எதுவும் கிடையாது, நான் அந்த இடத்த மாடிஃபைட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கீழே உள்ள ரொம்ப வெயிட்டாக இருக்கல, இது ஈஸியாக எங்கேயாவது போயிடுச்சா உடச்சிக்குன்னு சொல்லிட்டு தனியாக பிளேட் வச்சு செட் பண்ணிட்டுருக்கேன். வண்டி எனக்கு சே மழை பெஞ்சு ஃபுல்லாக கெடுத்துருச்சு. இப்போ நான் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், இந்த இடத்துல தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணணும். நான் சொல்ல மறந்துடுறேன் உங்கள்கிட்ட, நான் சண்டேவே செயின் லூப் பண்ணிட்டேன், சாட்டர்டே செயின் லூப் பண்ணிட்டேன், ஆனால் மறுபடியும் ஒரு செயின் லூப் செலவு எனக்கு வந்திருக்கு, என்னோடய மிஸ்டேக் தான் அது. நான் வந்து நார்மல் இந்த இடத்த கைட்டிட்டுலாம் நான் அடிக்கலை, இங்கே வரதில்
இல்லை கைட்டிட்டு அடிக்கல, சும்மா நார்மலாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அடித்தேன். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ. நான் உங்களுக்கு பில்லு ஆட் பண்ணுறேன், கஷ்டம் ஃபோட்டோ பாருங்கள். வா, இந்த ஃபேஸுக்கு தான் வண்டியே, வேறு எதுக்கும் இல்லை. மிரர் மாட்டணும், அடுத்தாட்டு நான் மிரர் மாட்டிடுவேன், வாங்கி தான் மாட்டுற மாதிரி இருக்கும். த்ராட்டல் கேளுங்க. ஐயோ, இந்த வீட்டில் ஆள் இருக்காங்களே, நாங்கள் முன்னாடி போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா வண்டி கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இந்த வச்சு இந்த இடத்துல வச்சு ட்ராட்டல் ஓப்பன் பண்ணுவோம், த்ராட்டலை. அதே மாதிரி இனிஷியல் பிக்கப் சரியாக இருந்துச்சு, இப்போ தான் திட்டுவேன். இவ்வளோ தான், எங்கள் பக்கத்து வீட்டுருக்கேன், உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுங்க. ரெகுலேட்டர் நாலாவது தட்டி ஓடுது, பரவாயில்ல. இண்டிகேட்டர்ஸ்லாம் மாற்றினான்னு சொன்னேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்தளவுக்கு பவர் இல்லை, நைட்டில் ஓரளவு பவராக இருக்கும். இந்த இடத்துல எல்இடி லைட் தெரியும் சென்டரில் உங்களுக்கு, இதை பாருங்கள், இதான் ஒயிட் கலர் எல்இடி. அவ்வளோதாங்க இந்த வீடியோ, பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு வீடியோ போடும் பர்த்டே விழாக, அதுக்கப்புறம் இது வரும் கொஞ்ச நாள் கழிச்சு. இப்போ நான் வண்டியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இன்ஜின், இது என்னடா புது பிரச்சனை பார்ப்போம். இப்போ தான் சர்வீஸ் விட்டு வந்து இத்தனை நாள் இன்ஜின் லைட் தெரியல, இன்றைக்கி எரியுது. அதே மாதிரி இந்த இடத்த டைட் பண்ணாங்க, கொஞ்சம் லூஸாக இருந்து சொல்லிட்டு டைட் பண்ணாங்க. முடிச்சுங்க சார் இந்த வீடியோ, அவ்வளோதான். வேறு வீடியோ வேணால் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது 1300க்குன்னா கொஞ்சம் அதிகம் தான். நான் இதுக்கு மோட்டோல் சிந்தட்டிக்கே வாங்கி போட்டால் கூட இந்த ரெட் தான் வரும். அவங்கள்ட்ட கேட்டேன் எவ்வளோ வரும், எவ்வளோ வரேன்னு கேட்டதுக்கு இது ஒரு 500, அதுக்கு சிந்தட்டிக் வாங்கி போட்டால் ஒரு 2000 ஓட்டலாம், ஆனால் பஜாஜ் ஆயில் ஒரு 4000 கிலோமீட்டர் ஓட்டலாம்னு சொன்னாங்க. சரி, அவ்வளோதாங்க சில வீடியோ முடிச்சுக்கிறேன். பை 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 கைஸ்.